மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டு வீணான டன் கணக்கிலான உணவுகள் மாநாட்டு திடலிலே அகல குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை உம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் அதிமுகவினுடைய அந்த மாநாடு என்பது நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டு முடிந்த பிறகு மாநாட்டுக்கு வந்தவர்களுக்காக பரிமாறுவதற்காக தயார் செய்யப்பட்ட உணவுகள் டன் கணக்கில் வீணடிக்கப்பட்டு கீழே கொட்டப்பட்டிருந்தது. இது நம்முடைய நியூஸ் தமிழ் வாயிலாக வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையிலே நேற்று நள்ளிரவிலே ஜேசிபி எந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு அகலமான குழிகள் பறிக்கப்பட்டு மாநாட்டு பந்தல் அந்த இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த உணவுகள் அனைத்தும் குழியிலே தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 4 டன் உணவுகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு அந்த பெரிய பெரிய சமையல் செய்யக்கூடிய அந்த பாத்திரங்களிலிருந்து கீழே அவை கொட்டப்பட்டு அந்த பாத்திரங்களை எடுத்துச் செல்வதற்காக அந்த பணியாளர்கள் கீழே, அதாவது மாநாடு நடைபெற்ற மாநாட்டு பந்தலிலேயே கீழே கொட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த இடத்தில் அது பூஞ்சைகளாலும் அதே போல அந்த கெட்டு போன உணவு என்பது ஒரு துர்நாற்றம் வீசும் நமக்கு தெரியும். அது போன்று அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது. இப்படியே விட்டால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்று தொடர்ந்து பல்வேறு அந்த சுற்று வட்டார மக்கள் தெரிவித்து வந்த காரணத்தினாலே, அது மட்டுமில்லாமல் ஊடகங்களிலே செய்தி வெளியானதை அடுத்து உடனடியாக மாநாடு நடத்திய விழாக்குழுவினர் அங்கு சென்று ஜேசிபி எந்திரத்தின் உதவியோடு பெரிய ஆழமான பள்ளங்களை தோண்டி அந்த பள்ளத்திலே அந்த கெட்டுப்போன மீதமான உணவுகளை எல்லாம் உள்ளே கொட்டி மண்ணை மேலே மூடி சமப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் அந்த மாநாட்டு பந்தல் அதே போல அங்கு அமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு ஆகியவற்றை எல்லாம் மீண்டும் எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு சுகாதார சீர்கேடான நிகழ்வுகள் ஏதேனும் இருக்கிறதா, மாநாடு முடிந்து விட்ட பிறகு அனைத்தும் பந்தல் எல்லாம் திரித்தெடுக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் அங்கு இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய பணியும் இன்று காலையிலே செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இந்த உணவினை கொட்டி பாழாக்கிய வீணாக்கிய சம்பவம் என்பது ஒரு பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக மதுரையிலே செயல்படக்கூடிய த நெலை கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த மாநாட்டிற்கு தேவையான உணவை சமைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம் நியூஸ் தமிழ் வாயிலாக அவர்களிடம் பேட்டியை கூட எடுத்திருந்தோம். எதனால் இந்த உணவு கெட்டு போனது, இத்தனை 100,000 பேருக்கு நீங்கள் உணவு தயாரித்து அதனை ஏன் சரியாக வேக வைக்காமல் இப்படி பாழடித்தீர்கள் என்று நாம் கேட்டிருந்தோம். அவர்கள் கூட தெரிவித்திருந்தார்கள், இது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம், சாதம் சரியாக வேகாத நிலையிலே பல்வேறு, அதாவது 5,000 பேர் இந்த சமையல் செய்யக்கூடிய பணியிலே ஈடுபட்ட காரணத்தினால் அதிலே சிலர் தவறு செய்திருக்கலாம் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். திரையிலே நாம் பார்க்கின்றோம், சாதம் வேகாமல் அரிசி அரிசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இதனால் பலரும் அந்த உணவை சாப்பிடாமல் அப்படியே போட்டுவிட்டு சென்ற நிலையிலே அது கண்கணக்கிலே மலை போல குவிந்திருந்தது. அவற்றை எல்லாம் தற்போது ஜேசிபி எந்திரத்தினுடைய உதவியால் இரவோடு இரவாக பள்ளத்திலே அந்த சாதங்கள் அனைத்தையும் உள்ளே கொட்டி மேலே மண் கொண்டு மூடி நிரப்பி சமப்படுத்தக்கூடிய பணியினை செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த இடத்தில் கொட்டப்பட்டு வீணடிக்கப்பட்ட உணவுகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த பணி இரவோடு இரவாக நடைபெற்று முடிந்திருப்பதாக அங்கிருந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.